நடுப்புற விழுங்க எந்த பக்கம் இழுக்கு பாருங்க. இப்ப இழுக்குதான் பாருங்க, லெவல் பண்ணிருக்கு. இப்ப லெவல் பண்ணிருக்கான், இழுத்து பாருங்க எந்த பக்கம் இழுக்குதா இல்லையா, கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அதை பாத்தீங்களா, லேசா தூக்குன மாதிரி ஓட்டுங்க, ரொம்ப பதியுது பூமியில. ஏங்க நீங்க உடனே ஓட்டி பாருங்க, இழுக்குதான் பாருங்க. இல்லை உங்களுக்கு நேரா போதா இழுக்குதா ஒரு பக்கமா, ரைட்ல ஒண்ணு கொஞ்சம் இழுக்குது, ரைட்ல லேசா ஒண்ணு கொஞ்சம் இழுக்குதா. வெல்ட வேற என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ எதுங்க அளவு மெசர்மெண்ட் கரெக்டாக வச்சிங்களா இல்லை? இந்த பக்கம் ஏதாவது லூஸ் பண்ணிங்களா இந்த ஸ்டேவை? ஆமாம், இங்கிட்ட உள்ளது இங்கிட்ட தள்ளி வச்சு, பட்டை அங்கிட்ட அங்கிட்டு இருந்துச்சு. ஆ, பட்டாவை தள்ளி இங்கிட்டு போட்டுருக்கேன். சரி, கட்டாயிடுச்சு. இல்லை இப்போ நீங்கள் ஓட்டினதுக்கும் இப்போ ஓட்டினதுக்கும் முன்னாடி பட்டதுக்கு இப்போ ரைட்டு முன்னாடி ரொம்ப வாங்குது. ஆ, லைட்டாக லைட்டாக வாங்குதா? இது வந்து இந்த வீல் வந்து கேஜ் வீலாக இருந்தால் ஒரு 1.5 inch ஆழம் பிடிச்சி வர்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து பூமிக்குள்ளே அகலம் கம்மியாக இருக்கிறதுனால பூமிக்குள்ளே பதியுது. இந்த அகலம் கம்மியாக இருக்கிறதுனால பாருங்கள், மொத்தமே 4 inch தான் இருக்குது அகலம், டயரோட அகலம். இது ஒரு 8 inch அகலம் போட்டு, 8 inch 10 inch போட்டு போட்டிங்கன்னு வச்சுங்களேன், பூமி கிரிப்பு கிடச்சிரும். இப்போ கிரிப்பே கிடைக்கலனாலும் உங்களுக்கு எதனா இதுக்கெல்லாம் வெயிட் கூட இங்கே வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். வெயிட்டு அதாவது கிரவுண்டு கிரிப்புக்காக வேண்டி இங்கே ஒரு கேரியர் செட் பண்ணி இந்த போல்டில் கட்டிட்டு ஒரு வச்சு கேரியர் வச்சு தேவைப்பட்டால் அதை வச்சுக்கலாம், தேவைன்னா கட்டி வச்சிடலாம். ஒரு கேரியர் எல்லாத்தையுமே நாங்கள் பைக் விடல எல்லாத்தையுமே கேரி வச்சுருப்போம். இந்த ஒர்க்கு பாருங்க, கேரியர் இந்த பாருங்க, இந்த ஒர்க்கா கேரியர், இந்த ஒர்க்கா கேரியர். இந்த மாதிரி கேரியர் உனக்கு பேலன்ஸ் வெயிட்டுக்கு இங்கே ஒரு கேரியர் வச்சுட்டோமா, நமக்கு இந்த இன்ஜின் வெயிட் வந்து டிராக்டர் லோடு எப்படி இழுத்துட்டு போகுது அந்த மாதிரி, இது வந்து டிராக்டர் மாதிரி லோடு ஆகிடும். அப்போ கிரிப் வந்து இந்த டயர் வந்து பூமியில் கூட கிரிப் ஆகிடும். இங்கே லோடு கொடுத்தாலும் இது இழுக்கும். இப்போ இதோட அழுத்தம், இதோட அழுத்தம் வந்து பத்தல, அதிக மாட்டேங்குது. இதோட அழுத்தம் பத்தல, ஆனால் மேலோட சுத்துது. இப்போ இதோட அழுத்தம் கூட வேணும்னா இதில் ரெண்டு போல்ட்டை இதை கழட்டிட்டு ரெண்டு போல்ட்டை மாட்டி மாட்டிட்டு இதில் ஒரு கேரியர் போட்டு இதில் வெயிட் வச்சுட்டுமோ, ஒரு 50 kg வெயிட்டை போட்டோமா அழுத்தம் கூடிடும். தேவைப்படும் போது வச்சுக்கலாம், தேவையில்லாத போல் தூக்கி வெளியே போட்டலாம். ஒரு மண்முடையோ கல்லையோ வச்சுட்டிங்கன்னா ரோடு கிரிப் பத்தும். இப்போ கிரவுண்டு கிரிப் பத்தல, ஹேண்டில் கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டுருவோம், லோடு அங்கே தான் இறங்கும், ஹேண்டில் ஏற்றி விட்டோம்னா. இது வந்து இன்ஜின் வந்து 18 kg தான் இன்ஜின் வெயிட்டு, அவ்வளோதான். அப்புறமா கீர் பாக்ஸ் ஒரு 18 kg, 18 மறட்டும் மொத்தத்தில் ஒரு 40 kg வெயிட்னு வச்சுக்கலேன் டயரோடு சேர்த்து. இது 40 kg வெயிட்டு தான் இங்கே இருக்குது. இது கூட இன்னொரு 50 kg தூக்கி மேலே வச்சிங்கன்னா இந்த மாதிரி 2 மடங்கு வெயிட் ஆகிடும் இந்த கேரியர் வச்சாக்கா. அப்போது இந்த கிரிப் வந்து இப்போ 4 inch தான் கிடைக்குது கிரிப்பு, லோடு கிரிப்பு. குறிப்பாக இந்த பெண்டுலாம் கணக்கில் கூட வராது, இந்த இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான் கணக்கு வரும், பெண்டாக்குறது கணக்குலேயே வராது. அதனால் இப்போ கிரிப் வச்சா அந்த பின்னாடிக்கிறதோட கண்டிப்பாக இழுக்கும், நல்லா தான் இப்போ இழுக்குது. திருப்தி இல்லை, முழு நம்ம பெட்ரோல் செலவு முழு செலவு பயனாக இருக்குன்னா இது வந்து கேஜ் பில்லாக போடணும், இது அகலமாக ஆக்கணும் ரோடு கிரிப்பு. இல்லையா இதிலே போட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் கூட டெஸ்ட் பண்ணிடுங்க, இதில் ஒரு கேரியர் செஞ்சு போட்டு இப்போ கூட ஓட்டி பார்த்துருவோம். சரியா, கேரியர் போட்டு மாட்டி ஓட்டிங்கன்னா சுத்தாது, பூமியில் அழுத்தம் கொடுத்துரும். அழுத்தம் கொடுத்த உடனே
வந்து டயர் வந்து பதியாம அப்படியே அது மேலாப்லயே அப்படி போகுது. ஆமா இப்ப வந்து அழுத்தம் பத்தல, அழுத்தம் பத்தல, அழுத்தம் அழுத்தம் கொடுத்துட்டோமா நமக்கு வந்து இழுத்து ஓடும். ஆமா அழுத்தம் கொடுத்தோம்னா என்ன ஆகும், முன்னோக்கி போகதான் பார்க்கும், ஒரே இடத்துல இருக்காது. அழுத்தம் கொடுத்த உடனே இந்த அதையும் ஓட்டி இப்போ கேரியர் ஒன்று செஞ்சு போட சொல்கிறேன், ஓட்டிட்டோமா பார்த்துருவோம். ரைட் ஓகே.